குருச்சரணம். வரும் அக்டோபர் 8 மற்றும் 9 சனி ஞாயிறு தேதிகளில் சென்னையில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. அம்மாவிடம் ரேக்கி கற்ற அனைவரும் கலந்து கொள்ளலாம். ரேக்கி குறித்த உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். சுஜோக்கலை கற்றுத்தருகிறோம். அரிய எளிய தியானம் கற்றுக்கொள்ளலாம். கற்கள் மற்றும் எனர்ஜி பொருட்களை எப்படி பயன்படுத்தலாம் என்றும் தெரிந்து கொள்ளலாம். எல்லா விதமான கற்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், அழகிய சிறிய பெரிய குவானின் சிலைகள் போன்ற பல்வேறு பொருட்களையும் அங்கு வாங்கிக் கொள்ளலாம். ₹300 செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மிக குறைந்த இடங்களே உள்ளன. மேலும் விவரங்களுக்கு 9845-33655, 9341-22-7211, 8754-55-7755. குரு சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அறிவான குழந்தைகள், என்னுள் கலந்த அறிவான எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லாவளவும் பெற்று பெருமையோடு வாழணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான ஒரு ஏஞ்சல் ஜக்கியல். ஜக்கியல்ன்றது என்னன்னா, ஜக்கியல்னாலே வயற்கலம், ஜக்கியல் இது வந்து சின்ன ஒரு ஜக்கியல். அதே போல் லாபிஸ் லசூலி ப்ளூ கலர் கொஞ்சம் இந்த ரெண்டுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, எதுக்காக அப்படின்னா எனக்கு ரொம்ப தாங்க முடியாத மன வருத்தம், ஒரு பெயின்ஃபுல் மெமரிஸு, தாங்க முடியாத வேதனை தீர்க்கிறதுக்கு அதுக்கு வந்து என்னென்னா செக்கியல். அது மட்டும் இல்லை, எனக்கு கடந்த கால நினைவுகள் வந்து மனசு மோதிக்கிட்டே இருக்குது, அது வருத்தத்தை கொடுக்கு அப்படின்னா செக்கியல். செக்கியல் வந்து கடந்த கால நினைவுகள் வந்து அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா அதை எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம செக்கியலை கூப்பிடணும். கடந்த கால நினைவுகள் ரொம்ப வருத்தத்துக்குரியது எவ்வளோ பேருக்கு இருக்கு இல்லையா? நிறைய கடந்த கால நினைவுகள், அதுவும் இப்போ லேட்டஸ்டாக எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பேருக்கு இருக்கும், எத்தனை லாஸ், எத்தனை இது இல்லையா? சில பேருக்கு வந்து மணி லாஸாக இருக்கும், சில பேருக்கு வந்து வீட்டை யாராவது இல்லாமல் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு மனக்கவலையாக இருந்துகிட்டே இருக்கும், மனசுக்குள்ளே கவலை இருக்கும், தேவையில்லாதது போட்டு வளர்ப்பிக்கும். சில பேர் நம்மளை வந்து கேவலமாக நடத்துகிறாங்களே அப்படிங்கிற கவலை, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மாதிரி கவலைகள் இருந்து வெளியே கொண்டு வரக்கான்னா ஜக்கியல் தான், புரிஞ்சிச்சா? அப்புறம் உணர்ச்சி ரீதியானது, எனக்கு மனசில் எப்படி சொல்கிறோம்னா, இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க, பிரிஞ்சு போயிட்டா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் ஒரு பிள்ளைய பற்றி அவங்க விட்டுட்டு போயிடுறான். அந்த மாதிரி உணர்ச்சிபூர்வமான இதுகளை என்ன பண்ணணும்னா அது ஜக்கியல் வந்து பார்த்துக்கணும். மாணவர்கள் வந்து நல்லா பாடிட்டு இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புள்ளி விவரங்களை, இப்போ நிறைய கெமிஸ்ட்ரியில் இது இருக்கும் இல்லையா, ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபிசிக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி விவரங்களை வந்து நமக்கு முக்கியமானது என்னென்னா ஜக்கியல் உதவுவார். சுதந்திரம் வேணும் சாமிகளாம், மனசில் சுதந்திரம் வேணும், சும்மா சுதந்திரம் வந்து போச்சு, மனசால் சுதந்திரம் வேணும், மன்னிக்க தெரியணும். மன்னிப்பு இல்லாட்டி நமக்கு நிம்மதியே கிடையாது. எத்தனையோ பேர் வாங்குவாங்க, நம்மளை ஏமாற்றுவாங்க, பணத்தை வாங்கிட்டு நம்மளை ஏமாற்றுவாங்க, இல்லை தான் தான் பெரிய லால் நபக்தாஸ் மாதிரி நம்மகிட்ட பண்ணுவாங்க, இதெல்லாம் மன்னிக்காட்டால் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ மன்னிப்பு, மன்னிப்புன்னு அந்த நீதி சின்ன இருக்குல்ல, அந்த நீ அந்த ஒரு அம்மா நின்றுக்கிட்டு திராஸ் இருக்கும்ல, அந்த சின்னையாக தான் அது ஜக்கியலாம். குவானினாவும் நினைக்கிறாங்க, குவானின்ங்கிறது இவங்க தான் குவானின், குவானின்ங்கிறது வந்து ஒரு கிளாஸே இருக்குது குவானினுடைய ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. குவானினுடைய இது ரொம்ப பிரமாதமானது கண்ணுங்களா, குவானின் ஒரு குவானினை பார்த்து நம்ம ஐயோ எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது, ரெண்டு கண்ணியும் துளி வந்தால் கூட அது தாங்க மாட்டாங்க. நிஜமாவே வாழ்க்கை நிறைய தரம் பார்த்துருக்கேன். ஆனால் உடனே சீஸ் ஃபார் பேஷன், கம்பேஷன், குவானின் ஃபார் கம்பேஷன், அன்புக்கு பாசத்துக்குன்னே அதுனால் அது குவானின், புரிஞ்சுதா? ஸோ அவர் குவானினாவும் ஜக்கையில் வந்து குவானினாவும் பார்க்குறாங்களாம். ஹாய் சக்கா அப்படி குதிப்போம்ல சமயத்தில், சந்தோஷத்தில் ஹாய் நடந்து வச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த குதிச்சு நடக்கிற சந்தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள், When I was writing DGO examination பண்ணுறப்ப எல்லாரும் போயிருக்கோம், கேஸ் எழுத டைம் இல்லை எனக்கு, கேஸ்னு கூட சொல்லியே நிரப்பலை, கேஸ் பார்த்தேன், கேஸு ஷார்ட் கேஸும் வைப்பாங்க, பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்தா அதை பற்றி எழுதுறதுக்கு டைம் இல்லை. எஸ் எஸ் கம் கம் கம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பிட ஆரம்பித்தோடனே போனால் எங்கள் பழனிவேல்னு, எங்கள் குரு, எங்கள் சீஃபு, சூப்பர் சீஃபு எங்களுக்கு, அவருக்கு நான் இந்த வார்டில் வேலை செய்கிறப்பெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன்.
அந்த உடனே என்ன பண்ணிட்டோம்னா, வந்த உடனே நான் கேஸை பற்றி பண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். என் கூட எப்படி பிடிப்பா ரொம்ப வாய் பேச மாட்டாங்க, நீ எம்டியா அவங்க பேசுறியா அப்படியா அப்படி கேட்பாரு. நான் டிஜிஓ தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் பாட்டு எல்லா கேஸும் தட்டப்படப்பட்டு எப்பவுமே எல்லா கேஸும் தரவா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு வினய வசவாக்கி. அப்படி பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, அவர் பார்த்த உடனே எனக்கு அந்த ஞானம் தான் வரும். வேற ஒரு சில அவர் எப்படின்னா, இந்த அவங்கள போய் அதை கேட்டு அப்படிப்பாங்க அடுத்த சிப்ட். சரி, நான் சின்ன பிள்ளை மாதிரி ஓடணும் இல்லை, எங்களுக்கு வயசாக எப்படி இத்தான் படிக்க போயிருந்தோம். அப்போ அது நாங்கள்லாம் வந்து சர்வீஸ் கேண்டிடேட்டாக போயிருந்தோம், 8 வருஷம் 9 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் போயிருந்தோம். ஆனால் அவர் சின்ன பிள்ளையா அது பார்க்க சின்ன ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன அங்கே போய் கேட்டோம், இதை கேட்டோம், அதை கேட்டோம், அதுதான் ஞாபகம் சோர் வச்சு வச்ச மாமா இருப்பார். உடனே ஒரே ஒரு கேள்வி கேட்டார், டக்குன்னு பார்த்து சொன்னாப்புல, எஸ் சிக்கன்கா அப்படின்னு உடனே குதிச்சுக்கிட்டு தான் வெளியே வந்தேன். அந்த குதிச்சு சந்தோஷம் வரும், அந்த குதிச்சு சந்தோஷம் வர்றது என்னன்னா, சாதாரண விஷயம் இல்லை இருக்கண்ணா, எங்கள் மாதிரி இதில் படிப்பு இதில் பாஸ் பண்ணிட்டு வராங்க, டாக்டர் இருந்தாங்கிறப்ப இதே மழுது இருக்கணுங்களா, அதை படிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ரொம்ப கஷ்டம் டாக்டர் படிப்பு. ஏன்னா மனுஷனை கூறு போட்டு ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சாக படிக்கணும், மனுஷனை சாதாரணமாக படிக்க முடியாது, புரிஞ்சுதா. ஒரு மனித உருவத்தில் எவ்வளோ விஷயம் படிக்க வேண்டியிருக்கு, அத்தனையும் படிக்கிற இந்த டாக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப வருத்தம் இருக்கா இல்லையா. சரி, அந்த அந்த மாதிரி ஒரு குதிச்சு சந்தோஷப்படுறத கொடுக்கறது யாருன்னா, அது வந்து ஜக்கியல் புரிஞ்சு சக்கரங்களாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு வந்து க்ரௌன் சக்கரம், இங்கே இருக்குது க்ரௌன் சக்கரம். எலிமெண்ட் வந்து ஃபயர் தான். அவருடைய நம்பர் வந்து 2 நம்பர் சொல்லட்டா அவங்களுக்கு, 4, 14. இது ஞாபகத்தை வச்சுக்கோங்க, 4 வேறு தனியாக 4 நம்பர் தான். நம்பர் 4 சந்தோஷத்துக்கு, அப்புறம் 14 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இன்னொரு நம்பர் வேணும்னா அகஸ்தா கோடி என்னன்னா 3, 8, 9. 3, 8, 9 இந்த 3 நம்பர் எதாவது நீங்கள் வச்சுக்கோங்க, 4 பிடிச்சாலும் வச்சுக்கோங்க, 14 பிடிச்சாலும் 14 வச்சுக்கோங்க, 3, 8, 9 பிடிச்சிருந்தா அதை வச்சுக்கோங்க, 3, 8, 9 வச்சுக்கோங்க. கிறிஸ்டல் வந்து அமித்திஸ்ட் இந்த இருக்கு, அமித்திஸ்ட் ஏஞ்சல். அடுத்தது லாபிஸ்லசூரி. இவர் வந்து 7th ray. ரே கடை 7 ரே தான், அந்த 7th ray கூறியவர் இவர், லைட்டுக்குரியவர். அதான குரு சனி, இந்த 2 பேருக்கு வேற ஒர்க் அவுட் ஆகும் இவரோடது, குருக்கும் சனிக்கும். இன்னொன்று நம்பர் 26. அந்த 26 நம்பர்காரங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பர்டிகுலர் பெண்கள் இருந்தால் அவங்க வந்து பெட்டர் ஜக்கியனுடைய கிட்டு வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறது, புரிஞ்சிச்சா. அப்புறம் இதில் வந்து வைலட் ஃப்ளேம் கர்மா கிளியர்ன்னு சொல்லியிருக்கோம், அது வந்து இப்போ அவங்களுக்கு புரியாது, ஆனால் வைலட் ஃப்ளேம்னு நினச்சிங்கன்னா போகிறோம், அது உங்களுக்கு கர்மாவே கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலி பாச் ஃப்ளவர் இருக்குது, அனிச கிளியர் கிளிமேட்டிக்ஸ் அந்த அந்த இதை வந்து நீங்கள் எனர்ஜினஸில் வாங்கிக்கலாம். சும்மா சாதாரண சின்முத்ரா வச்சாலே போகிறோம், சின்முத்ரா சின்மய முத்ரா இந்த 2 முத்ராவில் எது வச்சுக்கிட்டாலும் போகிறது இருக்கு. இதுக்கு வந்து சிஜில் இருக்குது, சிம்பிள் இருக்குது, இதுதான் சிம்பிள் ஜக்கியல் சிம்பிள் இல்லை, ஜக்கியல் சிம்பிள் சக்கியல் சிஜில். இந்த மாதிரி சிஜில்ஸும் இருக்குது, ஜக்கியலுக்கு இந்த மாதிரி சிஜில்ஸும் இருக்குது இல்லை, இந்த மாதிரி இருக்குது சிஜில்ஸ். இந்த இவங்களெல்லாம் உபயோகிச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம வயலட் கலரில் நினச்சி ஜக்கியல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த வயலட் கலர் தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஜக்கியல் அங்கே ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். புரிஞ்சுச்சக்கணுங்களா, இது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆர்மே, லவ்லி சில்ட்ரன், குட் லக்னுங்களா, பாய்.